ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக் டெக்னிக்கான ரெங்கோ சார்ட்ஸை பார்க்க போகிறோம். இனிஷியலாக இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸில் நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸு அதை எப்படி கன்சால்டேட் பண்ணி ஒரே கேண்டில் பேட்டர்னில் கொண்டு வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். செகண்டாக கேண்டில் பேட்டர்ன் பார்த்து ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி மொமெண்டமை பிடிச்சி எப்படி ஹெய்கினேஷி கேண்டிலை வச்சு ட்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். மூணாவதாக, ஏதோ ஒரு நியூஸ் வருது, ஈவெண்ட் வருது, அதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெங்கோ சார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ரெங்கோ அப்படிங்கிறது ரெங்காங்கிற ஜப்பானீஸ் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது. அதோட மீனிங் வந்து பிரிக்ஸ், செங்கல் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஒவ்வொரு கேண்டிலும் செங்கல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால இந்த கேண்டில்ஸில் விக்கே இருக்காது, மேலேயோ கீழேயோ இடையே இருக்காது, எல்லாமே ஃபோல் பாடி தான். செல்லுனா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும், பையினா க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இது ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டட் நியூஸ் ஈவெண்ட். ஆல்ரெடி தெரியும் ஆர்பிஐ பாலிசி வந்து இந்த வாரம் வரப்போகுது, இந்த தேர்ஸ்டே வரப்போகுதுன்னா வெட்னஸ்டே ஈவினிங் வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து பை காட்டுதா அல்லது செல் காட்டுதான்னு பார்த்தோம்னா அப்போது அடுத்த நாள் வந்து ஈவெண்ட், நியூஸ் ஈவெண்ட் வந்து பாசிட்டிவாக வரப்போகுதா நெகட்டிவாக வரப்போகுதாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படி தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, இதோட ரீசன் என்னென்னா, ரெங்கோ கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஏடிஆர் பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகுது. அதாவது ஒரு நாளோட ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், ப்ரீவியஸ் 21 டேஸோ 14 டேஸோ நம்ம ஏடிஆர் வச்சோம்னா அந்த ஏடிஆர் அதாவது ஒவ்வொரு நாளோட ஹைலோ ஆட் பண்ணி 10 டேஸ்னா 10 டேஸோட ஹைலோ ஆட் பண்ணி 10 டிவைட் பண்ணுமா வர ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சை வச்சு தான் இந்த பாக்ஸ் சைஸ் ஃபிக்ஸ் ஆகும். வெளியே சில டெர்மினல்லாம் பார்த்தீங்கன்னா MT4ல, மெட்டாஸ்டாக்ல, அமி ப்ரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் வந்து நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து தப்பான மெத்தட், அந்த மெத்தடில் ட்ரேடு பண்ணக்கூடாது. ரெங்கோவை பாக்ஸ் நம்பர் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நார்மல் ஆக்சுவல் ரேஞ்சை வந்து அது குறிக்காது. அப்போது அது வந்து நம்மளால் அதை வச்சுட்டு ஃபியூச்சர் ஈவெண்ட்டை நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன்லி யூஸ் ஏடிஆர்ஸ் ஃபார் ரெங்கோ கேண்டில்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போது ரெங்கோ வந்து பையில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் க்ரீன் கேண்டில் போயிட்டுருக்குன்னா ஒரு நியூஸ் ஈவெண்ட் மாறப்போகுது. நாளைக்கு வந்து நியூஸ் வரப்போகுதுன்னா முத நாள் வந்து ரெண்டு 2 ஏடிஆர் சேஞ்ச் ஆனாதான் அது செல்லுக்கு மாறும். அதாவது இந்த கேண்டில் ஒரு ஏடிஆர், இந்த கிரீன் கேண்டில் இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரைக்கும் ரேட் வரணும், 10 பாயிண்ட்னா 10 பாயிண்ட் வரணும். அதுக்கப்புறம் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அது ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும், அங்கேருந்து ஒரு ஏடிஆர் வரணும், 10 பாயிண்ட்ஸ்னா அந்த 10 பாயிண்ட்ஸ், டோட்டல் 20 பாயிண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது தான் நமக்கு கிரீனில் போயிட்டு இருந்த ட்ரெண்டு செல்லாக ரெட்டுக்கு மாறும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அடுத்த நாள் வந்து அந்த ஈவெண்ட் வந்து நெகட்டிவாக வரப்போகுது. அப்போ நம்ம ஆப்ஷன்ஸு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த நாள் அந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆன உடனே எந்த டைம் ட்ரிகர் ஆனாலும் நமக்கு மார்க்கெட் இறங்கும் போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்காக தான் ஏடிஆர் ரேஞ்ச் யூஸ் பண்ண சொல்கிறது. ஏடிஆர் வந்து ஒரு லாஜிக்கு, பிக் மணி இருக்கு இல்லையா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸு, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸு, நம்ம டொமஸ்டிக்லேயே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸு, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. இவங்களோட ஃபண்டு பிக் மணி, இதெல்லாம் பிக் மணின்னு சொல்லுவோம் மார்க்கெட்டில். இந்த பிக் மணி எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்து ஏதோ ஒரு வழியில் தெரிஞ்சிடும், தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நாளைக்கு வந்து ஒரு ஆர்பிஐ பாலிசி இருக்குது, ரேட் ஹைக்கோ அல்லது ரேட் கட்டோ இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பேங்க் நிஃப்டியை இன்னைக்கு எடுத்து ஈவினிங் க்ளோசிங்கில் 315 பார்த்தீங்க அப்படின்னா ரெங்கோ சார்ட்டு ஏடிஆர் பேஸ் இருக்கிற சார்ட்டு பையில் இருந்தால் அந்த நியூஸ் 99% பாசிட்டிவாக தான் வரும். அப்போ நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் க்ளோசிங்லேயே நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேங்க் நிஃப்டி அன்னைக்கு க்ளோசிங் 315 to 330 அந்த ரேஞ்சில் பையிங்லேருந்து செல் மாறிடுச்சோ அல்லது செல்லிலேருந்து பை மாறிடுச்சோ அப்போ ட்ரெண்ட் ஆப்போசிட் ஆக போகுது. இப்போ செல்லில் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கலாம், அல்லது ஃபியூச்சர்ஸில் நீங்கள் பை பண்ணினாலும் பை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கன்சிக்யூட்டிவ் டேஸில் அது அந்த டைரெக்ஷனில் தான் ட்ராவல் ஆகும். இதுக்கு தான் ரெங்கோ கேண்டில்ஸை யூஸ் பண்ணுமே ஒழிய இன்ட்ராடே ட்ரேடுக்கு ஒரு மூவிங் ஆவரேஜ் இதுக்குள்ளே எடுத்து போட்டுட்டு மூவிங் ஆவரேஜ் ரெங்கோ கேண்டில் கிராஸ் ஆனவுடனே பை எடுக்கிறோம் செல் எடுக்கிறோம் அப்படிங்கிற டெக்னிக் எல்லாமே
அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா ப்ராப்பர் ரெங்கோ கேண்டில்ஸை எந்த சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம்லையும் கிடைக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெரோதா கைட் பிளாட்ஃபார்ம்லேயும் ஷேர்கானோட ட்ரேட் டைகர் பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் ரெங்கோ சார்ட்டு ப்ராப்பராக வருது. அதுவும் ஏடிஆர் பேஸ்டு, அதில் மட்டும்தான் வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இருக்குது நிஃப்டி. July 2018 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு கேண்டிலும் பிளாட் ஆகிருக்கு. இது ஏடிஆர் படி பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 24 பாயிண்ட். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு கேண்டிலும் 24 பாயிண்ட். அடுத்த 24 பாயிண்ட்டை எப்போ தாண்டுதோ அப்போ தான் அடுத்த கேண்டில் பிளாட் ஆகும். இதில் டைம் ஆக்சிஸ் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க. டைம்ங்கிற கான்செப்டே ரெங்கோ கேண்டில்ஸில் கிடையாது. M5 கேண்டில் மாதிரி ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் கேண்டில் விழுவோம், 15 நிமிஷத்துக்கு கேண்டில் விழுவும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா இதில் விழாது. ஒரு நாளைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லைனா இதில் கேண்டிலே பிளாட் ஆகாது. நீங்கள் சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இங்கே ப்ரைஸ் அந்த 1 ரூபா 2 ரூபாக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குமே ஒழிய உங்களுக்கு புது கேண்டில் பிளாட்டே ஆகாது. அப்போது ரெங்கோ கேண்டில் பிளாட் ஆகணும்னா ஏடிஆரோட ரேஞ்ச் என்னவோ 24 பாயிண்ட்னா 24 பாயிண்ட் முடிஞ்சு 25வது பாயிண்ட் வரும்போது தான் அடுத்த கேண்டில் பிளாட் ஆகும். அங்கேருந்து 24 பாயிண்ட் முடிஞ்சு 25 கேண்டில் வரும்போது தான் அடுத்த கேண்டில் பிளாட் ஆகும். இப்படி தான் இது ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும். அப்போது ஏடிஆர் பார்க்கும்போது ரெங்கோவுக்கு நம்ம நார்மலாக என்ன ஏடிஆர் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா டெய்லி டைம் ஃப்ரேம் ஏடிஆர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது 15 மினிட்ஸில் இருக்குது. இதை நான் டெய்லி மாற்றும் போது உங்களுக்கு ஏடிஆரும் கேண்டில் சைஸும் மாறும் பாருங்கள். உங்களுக்கு கேண்டில் சைஸ் மாறிடுச்சு, கேண்டிலோட டைப்பும் மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் 30 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போது நிஃப்டியோட இந்த டைமில் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க நாளில் அதோட ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் வந்து 30 பாயிண்ட்ஸு. அப்போ ஒரு கேண்டில் 30 பாயிண்ட்ஸு. அப்போ இந்த கேண்டில் தாண்டி புது கேண்டில் விழுவும் போது நீங்கள் பை பண்ணிங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டு இந்த 30 பாயிண்ட் நீங்கள் புக் பண்ணலாம். பட் ஆனால் இன்ட்ராடேயில் இது ரெங்கோ கேண்டிலோட கான்செப்டை யூஸ் பண்ணுறது அது வந்து சரி கிடையாது. அதை யூஸ் பண்ணாதீங்க. ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் கிளப்பில் எந்த மெம்பர்ஸும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். இப்போ என்னன்னா இதை நியூஸ்க்கு பார்க்குறோம் அப்படின்னாக்கா இப்போ நாளைக்கு ஒரு நியூஸ் வரப்போகுது. இப்போ நிஃப்டியில் ஒரு ஏதோ ஒரு நியூஸ் வர, நிஃப்டி ரிலேட்டடாக ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது, மார்க்கெட்டில் ஏதோ ஒரு எக்கனாமிக் பாலிசி வரப்போகுது அப்படின்னாக்கா அது பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமானு என்ன பண்ணணும்னா இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னாக்கா July 12th அப்படின்னா 12th க்ளோசிங்கில் 3:15 PM நீங்கள் கேண்டில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டிலாக இருந்தது அப்படின்னாக்கா அப்போது இன்னும் பிக் மணி எல்லாம் பையிங்கில் தான் இருக்குது. அவங்க வந்து பாசிட்டிவாக தான் இருக்காங்க ஈவெண்ட் மேலே. அப்போ நம்ம இந்த க்ளோசிங்லேயே ஒரு பையிங் நம்ம ஆப்ஷன் பண்ணாலும் சரி, கேஷில் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, ஃபியூச்சர்ஸ் பண்ணாலும் சரி, நம்ம இங்கே பை எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அடுத்த நாள் ஈவெண்ட்டு அதே மாதிரி பாசிட்டிவாக வரும் பட்சத்தில் நமக்கு மார்க்கெட்டு இந்த சைட் மூவ் ஆகி போகும். இதே வந்து இந்த இடத்துல இன்னைக்கு க்ளோசிங்கில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னாக்கா அப்போ உங்களுக்கு நீங்கள் செல் புட் ஆப்ஷனோ அல்லது செல் ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஈவெண்ட் வரும்போது அந்த பிக் மூமெண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். இப்போ இதில் லாஜிக் என்னென்னா அதான் முன்ன சொன்ன மாதிரி 2 ATR. இப்போ இது ஒரு ஏடிஆர் இல்லைங்களா? இப்போ இங்கேருந்து 30 பாயிண்ட் கீழே வந்துட்டு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனால் தான் ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகும். அந்த கேண்டில் ஒரு 30 பாயிண்ட் கீழே வரும். அப்போ இந்த 60 பாயிண்ட் தாண்டி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது தான் நம்ம செல் போவோம் இல்லைங்களா? அப்போது இங்கே பிக் மணி என்ன பண்ணுது அப்படின்னா போயிட்டு இருக்க ட்ரெண்டை 2 ATR அளவுக்கு திருப்பக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்து பிக் மணிக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ அவங்க பணம் ட்ரெண்டை திருப்பிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு மேக்ஸிமம் 99% நமக்கு ட்ரெண்டு அடுத்த வரக்கூடிய நியூஸ் ஈவெண்ட்டு அந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த பேட்டர்னில் தான் நம்ம ரெங்கோ கேண்டில்ஸை யூஸ் பண்ணணும். தயவு செஞ்சு இதை கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மாதிரி இதில் ஏதோ ஒரு மூவிங் ஆவரேஜாக ஆசிலேட்டரை போட்டு பை செல் பண்ணுறேன், 5 மினிட்ஸில் பண்ணுறேன், 10 மினிட்ஸில் பண்ணுறேன் அந்த ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க. இது நியூஸ் ஈவெண்ட்டுக்கு முதல் நாள் டைரக்ஷன் கண்டுபிடிக்க மட்டுமே. ஓகேவா? அப்போது சம்மப் பண்ணோன்னா ரெங்கோ கேண்டில்ஸ் வந்து வெறும் பிரிக்காக ஃபார்ம் ஆகும். இதுக்கு விக் கிடையாது, அப் டவுன் விக் கிடையாது. இது பாக்ஸ் சைஸ் நம்மளாக டிசைட் பண்ணி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி தப்பு. ஏடிஆர் ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்துக்கணும். ஆட்டோமேட்டிக்காக ஏடிஆர் வச்சு செட் ஆகிறது தான் எடுத்துக்கணும். இது ஒரு பையில் இருக்கிறது செல் மாறுது அப்படின்னாக்கா 2 ATRs ட்ராவல் ஆனால் தான் செல் மாறும். அப்போது பிக் மணி வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் போட்டு ஒரு பையிங் ட்ரெண்டை செல்லிங் ட்ரெண்டை மாற்றிருக்காங்க அப்படின்னு அர்த்தம்.
அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் ஈவெண்ட் வருதுன்னா இது செல்லுல இருந்தா அது மேக்சிமம் 99% செல்லு தான் போகும், பையில இருந்தா 99% பை தான் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னைக்கு க்ளோசிங்லயே பொசிஷன் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணலாம். ரெங்கோ கேண்டில்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இது வரைக்கும் நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஐகனைஷி பேட்டர்ன், ரெங்கோ கேண்டில்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நேக்கட் கேண்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேக்கட்னா இதில் நம்ம எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணலை. இதில் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜோ இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனையோ இல்லை ஃபிபனாசி ரெட்ரேஸ்மெண்ட்டையோ எலியாட் வேவ் டெக்னிக்கையோ கேன் டெக்னிக்கோ எதுவுமே நம்ம இதில் யூஸ் பண்ணாமல் வெறும் கேண்டில்ஸை மட்டும் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே வர வாரங்களில் இது கூட அடிஷ்னலாக என்னென்ன ஃபில்டர்ஸ் போடலாம், என்ன ஃபில்டர்ஸ் போட்டால் நமக்கு சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், என்ட்ரி சீக்கிரமாக கிடைக்கும், ஸ்டாப் லாஸ் கம்மியாக எப்படி வைக்க முடியும், எப்படி டார்கெட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இது கூட கன்ஃப்ளூயன்ஸாக அடிஷ்னலாக ஸ்ட்ராங்கான இன்டிகேட்டர்ஸ் என்ன போட்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்து கன்சிக்யூட்டிவ் வீக்ஸில் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த நார்மல் நேக்கட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஹைகனைசி பேட்டர்ன், ரெங்கோ பேட்டர்னை நல்லா தரோ பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க, லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணுங்க, உங்களோட டிஸ்கிரிஷன்ல ட்ரேட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர்றது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது 100% ஷூர் ஷாட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க வந்து உங்களோட ஓன் டிஸ்கிரிஷன்ல டிசைட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற டெக்னிக் தான். அதுல ஒரு ட்விஸ்டோட நம்ம சேஞ்சஸ் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ண உங்களோட ப்ராஃபிட்டும் உங்களோட சக்ஸஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.